ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து வில்லேஜை மிஸ் பண்ணுறீங்களா? கவலையே பட வேண்டாம், இந்த வீடியோ வந்து முழு காணொலி வந்து உங்களுக்கு தான். ஏன்னா ஒரு அழகான கிராமத்தை தான் பார்க்க போகிறோம், ஒரு ஃபெஸ்டிவல் தான் வந்து பார்க்க போகிறோம். அது என்ன ஒரு ஃபெஸ்டிவல் பார்த்தீங்கன்னா விநாயகர் ஊர்வலம். அது எங்கே இருக்குது பார்த்தோன்னா காவேரிப்பட்டினத்திலிருந்து 1 கிலோமீட்டர் அமைந்துள்ள புளியாண்ட ஒரு வில்லேஜ் தான். நிறைய விஷயங்களை பார்க்க போகிறோம், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்படியே உசுப்பேத்தி உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்க. அதான் ஒரு விஷயம் தானே, வாங்க வீடியோ பார்க்கலாம். என்ன நேசிக்கிறவங்கள தவிர வேற யாருக்கும் தெரியாது. ஃப்ரெண்ட்ஸ், தரமான லோக்கல் கூத்து பார்த்தீங்களா? இப்படி தான் வந்து செம்ம ஃபன்னாக வந்திருக்க போது. இந்த வீடியோ முழுக்க முழுக்க உங்களுக்காக வந்து அழகாக வந்து பதிவு பண்ணுறேன். ஏன்னா மிட் நைட்டில் நடந்ததெல்லாம் எங்களால் வந்து முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணியிருக்கோம், மொபைலில் தான் கவர் பண்ணேன். பாருங்கள் எவ்வளோ ஜாலியாக என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது பாருங்கள். இதில் ஏதாவது ரூபத்தில் நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணிப்பீங்க, உங்கள் ஒரு ஃபெஸ்டிவல் வந்து மிஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபை ஆக ஒரு சந்தோஷப்படுத்துகிற மாதிரி இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் பிளே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நிறைய தரமான விஷயத்தை பார்க்க போகிறோம். பாருங்கள் விநாயகர் ஊர்வலம் வந்துட்டுருக்கு. உனக்கு ஆடவும் தெரியல, சரி பேசாம உட்கார்றானா, கேட்கவும் மாட்டேங்கிற. ஏ போட, எல்லாம் எங்களுக்கு தெரியும். என்ன தெரியுமோ. ஒரு சில காணொலியை பார்த்துருப்பீங்க, அதில் கண்டிப்பாக ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வந்து நிறைய விஷயம் வந்து இருக்க போகுது. அந்த லாஸ்ட்டாக வந்து அடித்து பார்த்ததுக்காக ட்ரம்ஸாக இருந்தாலும் சரி, தப்பட்டாக இருந்தாலும் சரி, இல்லை அந்த பம்பையாக இருந்தாலும் சரி, ஆடாதவங்களும் ஆட வைக்கும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு வில்லேஜில் வந்து ஒரு ஜாலியாக ஒரு ஃபன்னாக இருக்கணும். நீங்கள் வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. இதை வந்து முழுமையாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் பிள்ளை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்க ஆதரவு தான் இந்த மாதிரி ஒரு வில்லேஜாக வந்து நம்ம அழகாக வந்து பதிவு பண்ண முடியும். ஃப்ரெண்ட்ஸு, பார்த்துருப்பீங்க ரொம்ப வந்து அழகான ஒரு காணொலியை வந்து பதிவு பண்ணியிருக்கோம். பார்த்தோன்னா சாமி ஊர்வலம் போயிருக்கு, பார்த்துருப்பீங்க. ஏன்னா மிட் நைட்டில் இங்கே நடக்கிறது வந்து ஒரு பாரம்பரியமாக வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் விநாயகர் சதுர்த்தி மட்டும் இல்லாமல் எல்லா வந்து சாமி மரமணம் வர்றது எல்லாமே வந்து மிட் நைட்டில் தான் நடக்கும். இந்த ஊர்வலம் ஸ்பெஷல் இது தான். ஏன்னா நிறைய ட்ரெடிஷனில் வந்து மறந்துட்டாங்க, ஆனால் இந்த வில்லேஜில் மட்டும் வந்து எப்பயும் போல் வந்து ஒரே மாதிரி தான் பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய விஷயம் பார்க்க போகிறீங்க, பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நான் லாஸ்ட்டாக ஒரு சில காரணங்களை வந்து பார்த்துருப்பீங்க, அதில் ரொம்ப எது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் வந்து இந்த மாதிரி வந்து அழகாக வந்து வில்லேஜில் போய் வந்து கொண்டாடணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள், மிஸ் பண்ணாமல் அதுக்குன்னு டைமை வந்து ஒதுக்குங்க. ஏன்னா அந்த வந்து எப்பயுமே வந்து ட்ரெடிஷ்னலாக வந்து அந்த வந்து பழைய மாதிரி வந்து இருக்கணும். ஏன்னா அந்த ஹாப்பினஸ்ஸை வந்து அந்த மிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இப்போ இருக்கிற பாஸ்ட் ஜென்ரேஷனில் வந்து நிறைய மிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. முடிஞ்ச வரைக்கும் கடந்த கால வாழ்க்கையை கொஞ்சமாவது கொஞ்சம் போய் பாருங்கள். ஏன்னா அந்தளவு வந்து ரசிக்க வந்து ரொம்ப விஷயங்கள் இருக்குது. முடிஞ்சிருக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் புள்ளி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்க ஆதரவு தான் அடுத்த வீடியோ கூட ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும். இது எங்கே இருக்குது பார்த்தோன்னா, நம்ம வந்து அந்த விநாயகர் சில ஊர்வலம் போயிட்டு அடுத்த நாள் காலையில் பார்த்தோன்னா நம்ம வந்து போயிட்டுருக்கோம். இது எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தோன்னா, கவர்ப்பில் வந்து நியஸ்ட்டு 5 கிலோமீட்டர் பார்த்தோன்னா பின்னஸ்வரம் மலை இருக்குது. அங்கே ஒரு சிவன் டெம்பிள் தான் இருக்குது, ரொம்ப ஃபேமஸான ஒரு கோயில் தான். அது பக்கத்தில் வருது தென்பண்ணி ஆறு இருக்குது. அங்கே தான் வந்து நம்ம வந்து விநாயகர் சிலையை வச்சு நம்ம வந்து பூஜை பண்ண போகிறோம். பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் உங்களுக்கே தெரியும். என்ன பூஜை பண்ணிவிட்டு அடுத்தது பார்த்தோன்னா நம்ம ஆற்றுல வந்து கரைக்க போகிறோம். அந்த லாஸ்ட்டு தருணங்கள் இருக்குது பார்த்திங்களா, மக்களோட ஹாப்பினஸ் இருக்குது பார்த்திங்களா. நம்ம பசங்க வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க. ஏன்னா எல்லாருக்கும் வந்து அந்த ஒரு தருணம் இருக்குது பார்த்திங்களா, லாஸ்ட்டு 1 மினிட் 2 மினிட்டில் வந்து இருக்க சந்தோஷம் வேறு மாதிரி எங்கேயும் இருக்காது. எல்லாமே ஒன்று சேர்ந்து அந்த பூஜையை பண்ணி அந்த விநாயகரை கொண்டு போய் நம்ம பக்கத்தில் ஆறு இருக்குது, அந்த ஆற்றுல வந்து கரைக்கிறதாக பார்க்குறீங்க. பாருங்கள் இங்கே தான் வந்து கரைச்சிருக்கு. அது வந்து குளிக்கும்போது நம்மளும் குளிக்கும் போல் ஒரு கண்டிப்பாக எண்ணம் இருக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் போயிட்டு இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் வந்து கலந்துக்குங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.